ஊருக்கு போயிருந்தாலே எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தோட்டத்துக்கு போய் அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷான காய்கறி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான். அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் இருக்கும். இந்த டைம் போனப்போ முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அம்மா வந்து முருங்கைக்காய் பறிச்சிட்டு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. அதனால் முருங்கைக்காயும் முருங்கீரம் மட்டும் பறிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். சாம்பார் எப்பவுமே பண்ணுறதானே, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்க போகுது அப்படின்னா, அதான் உண்மை. ஸ்பெஷல்லாம் இல்லை, இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் பறிச்சு பண்ணாலும் எந்த குழம்பு இருந்தாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது பாட்டி இந்த மெத்தடில் தான் அந்த சாம்பார் வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்காய் உருளைக்கிழங்க எண்ணெயில் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் சாம்பார் தூளும் போட்டு வதக்கிக்கிறேன். இது கூடவே நீங்கள் கத்திரிக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணி ஊற்றி இந்த காயை கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இந்த டைமில் திடீர்னு அத்தி பூத்தர் மாதிரி மழை வேற சோனு நல்லா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் வந்து பருப்பு வேக வைக்கும் போது ஜீரகம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், ரெண்டு தக்காளியும் போட்டு வேக வச்சிருந்தேன். இனி புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா பருப்பு ஊற்றிக்கணும். லாஸ்ட்டாக தாளி பிடிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டு வதக்கியிருக்கேன். தாளிச்சது அதில் எடுத்து குழம்புல கொட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க.